கர்ஷடி சில்வாவை ஜனாதிபதி பதவிக்கு நாடாளுமன்றில் முன்மொழிவு. இலங்கையின் தற்போதைய நெருக்கடி நிலை, பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பாடசாலை நேரத்தை அதிகரிக்க வேண்டாம், கல்வி அமைச்சிடம் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள். சம்பளம் தொடர்பில் அரச ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வியாபாரிகளுக்கான அவசர அறிவித்தல், நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம். சபைக்கு செல்லாத கோட்டாவைய பதவி விலகுமாறு கூச்சலிட்ட உறுப்பினர்கள். இலங்கை குறித்து முக்கிய மூன்று நாடுகள் விடுத்த அவசர எச்சரிக்கை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பொருளாதாரம் தொடர்பில் நன்கு கற்ற கர்சடி சில்வாவை தற்காலிகமாக ஜனாதிபதி ஆக்குவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நாடாளுமன்றில் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் 225 உறுப்பினர்களையும் மக்கள் வருகின்றார்கள். இதற்கு காரணம் என்ன? இதுதான் இந்த நாட்டின் நிலைமை எனவும் அவர் கூறியுள்ளார். ஒருவரிடத்திற்கு சம்பளம் வேண்டாம் எனவும் நாடாளுமன்றில் உள்ள உணவகத்தில் உணவு உட்கொள்ள மாட்டேன் என தெரிவித்த ஹெரின் அனைத்து எம்பிகளுக்கும் இவ்வாறு கூற முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். நாடு இப்போது பாரிய பள்ளத்தில் வீழ்ந்துள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ கௌரவமாக பதவி விலக வேண்டும், மக்களும் அதையே கோருகின்றார்கள். கோட்டாபய ராஜபக்ஷவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பொருளாதாரம் தொடர்பில் நன்கு கற்ற கர்சடி சில்வாவை தற்காலிகமாக ஜனாதிபதியாக்குவோம். அவருக்கு தெரியும் பொருளாதார நெருக்கடியை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்று. அதை விட்டுவிட்டு பதவிக்காகவோ தேர்தலுக்காகவோ போட்டியிட வேண்டிய நேரம் இது இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அப்படி இல்லையென்றால் மக்கள் விடுதலை முன்னணியாவது ஒரு அணியாக திரட்டிக் கொண்டு தற்காலிகமாக அரசை பொறுப்பேற்று செய்து காட்டுவதற்கு வாய்ப்பளிப்போம் என கூறியுள்ளார். பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் சிறுவர்களை ஈடுபடுத்துவதை தவிர்க்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை பெற்றோர்கள் மற்றும் அனைத்து தரப்பினரையும் கோரியுள்ளது. தற்போதைய நாட்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இத்தகைய போராட்டங்களுக்கு சிலர் குழந்தைகளையும் தூக்கிச் செல்வதை அவதானிக்க முடிந்தது. இது பொருத்தமற்ற செயற்பாடாகும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் தற்போதுள்ள சூழ்நிலையில் பாடசாலை நேரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவோ அல்லது அதிகரிப்பதோ பொருத்தமானது அல்ல என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் கல்வி அமைச்சிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜரா புவனேஸ்வரன் இதனை கூறியுள்ளார். அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், போக்குவரத்து கட்டண அதிகரிப்பு, உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு, அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு என மோசமான சூழ்நிலைகளுக்காக மக்கள் பீதமின்றி வீதியில் இறங்கி போராட்டி வருகின்றனர். இதில் அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஏன் மாணவர்களும் இணைந்துள்ளனர். இத்தகையதொரு சூழ்நிலையில் பாடசாலையை அரை மணி நேரம் அதிகரித்தென்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஒரு காலத்தில் இருநேர பாடசாலையாக நடைபெற்ற போது மாணவர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டனர். அதன் பின்னர் மாணவர்களுக்கான சத்துணவு, மதிய உணவு என்பன வழங்கப்பட்டன. இப்போது எல்லாமே நிறுத்தப்பட்டு விலைவாசியை பன்மடங்காக அதிகரித்தது மக்களை சித்திரவதை செய்து ஏதோ மாணவர்களின் கல்வியில் அக்கறை உள்ளவர்கள் போல் பாசாங்கு செய்வது வேடிக்கையாக உள்ளது. இவை எவையுமே இலங்கை நாட்டில் சாத்தியப்படாது என்பதனை கோடிக்கணக்கான மக்களும் உணர்ந்துவிட்டனர். ஆகையால் பாடசாலை நேரத்தை அதிகரிக்கும் திட்டத்தை நிறுத்தி போசாக்கான சமூகம் உருவாக வழிவிடுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் என இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் மாதத்திற்கான சம்பளம் தொடர்பில் அரச ஊழியர்களுக்கான முக்கிய அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. அதன்படி ஏப்ரல் மாதத்திற்குரிய சம்பளத்தை வழங்குவதில் எந்தவித தடையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை அரசு சேவைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு கூறியுள்ளது. இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை, பொருட்களின் விலையேற்றம் என்பவற்றை கண்டித்து அரசாங்கத்திற்கு எதிராகவும் இலங்கையில் பல பகுதிகளில் மக்கள் பாரிய போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை கடந்த சில நாட்களாக ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் இல்லங்கள், அமைச்சர்களின் இல்லங்கள் மக்களால் முற்றுகையிடப்பட்டு வருகின்றன. இவ்வாறானதொரு சூழ்நிலையிலேயே அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பான குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை சில வர்த்தகர்கள் தேவையில்லாமல் அதிகரித்துள்ளமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் அதிகார சபை இதனை குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து நாளாந்தம் பெருமளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுகின்றதாகவும் அதற்கமைய பரிசோதனைகள் நடத்தப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது. பதவி விலக வேண்டியது 225 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவே என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணகியன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலகுமாறு கோரி எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றில் இன்று போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். அத்துடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் திடீரென வருகை தந்ததாகவும் எனினும் சபைக்குள் வரவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையிலேயே ஆர்ப்பாட்டத்தின் போதே சாணகியன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாடாளுமன்றத்தினை கலைக்கும் நோக்குடனேயே ஆளும் தரப்பினர் நாடாளுமன்றத்தில் செயற்பட்டு வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். எனினும் பதவி விலக வேண்டியது 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அல்ல, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்வது தொடர்பில் தமது நாட்டு பிரஜைகளுக்கு கனடா, நியூசிலாந்து மற்றும் பிரிட்டன் பயண எச்சரிக்கையை விடுத்துள்ளன. இலங்கையில் பொருளாதார சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படியும் குறித்த நாடுகள் அறிவித்துள்ளன. பொருளாதார நெருக்கடியால் ஜனாதிபதியை பதவி விலகுமாறு நாட்டின் பல பகுதிகளிலும் போராட்டங்கள் வெடித்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. கர்ஷடி சில்வாவை ஜனாதிபதி பதவிக்கு நாடாளுமன்றில் முன்மொழிவு. இலங்கையின் தற்போதைய நெருக்கடி நிலை, பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பாடசாலை நேரத்தை அதிகரிக்க வேண்டாம், கல்வி அமைச்சிடம் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள். சம்பளம் தொடர்பில் அரச ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வியாபாரிகளுக்கான அவசர அறிவித்தல், நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம். சபைக்கு செல்லாத கோட்டாவைய பதவி விலகுமாறு கூச்சலிட்ட உறுப்பினர்கள். இலங்கை குறித்து முக்கிய மூன்று நாடுகள் விடுத்த அவசர எச்சரிக்கை.